ரிஷி ஹெல்த் கேர் சித்தா மற்றும் நேச்சுரோபதி மருத்துவ ரிசார்ட் இப்பொழுது சேலம் ஏற்காட்டில் மிகச்சிறந்த சிகிச்சைக்கு தொடர்பு கொள்ளவும் 9842742500. திருக்குறள் அதிகாரம் வெகுழாமை குறள் எண் 309. உள்ளியதெல்லாம் உடனெய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளியனின். மனசுல கூட கோபம் இல்லாதவன் நினைத்ததையெல்லாம் சாதிப்பான். வணக்கம் அன்பு நண்பர்களை, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. என்ன ஆச்சு சாணக்கியாவுக்கு? இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இது வந்து மில்லியன் டாலர் கேள்வி. நாடு பூரா தேடிட்டு இருக்கு, உலகம் பூரா கதறிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, நம்ம சாணக்கியாவில் இருக்கிறனால நம்ம வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. சாணக்கியாவுடைய நலம் விரும்பிகள் நிச்சயமாக கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க, வித்தவுட் எனி டவுட். எந்த விதமான ஒரு அழுத்தமும் இல்லாமல் இன்றைக்கு தேதிக்கு 965,000 பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு நாள் ஒரு பொழுது ஒரு வீடியோவில் கூட நம்ம வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் நமக்குங்க கிளிக் பண்ணுங்கள், இதெல்லாம் நம்ம போட்டதே கிடையாது. அப்படி போடாமலே வெறும் அன்பை நம்ம மேலே கொட்டி நம்ம ஒரு சின்ன டீம் வந்து ஏதோ ஒரு நல்ல முயற்சி பண்ணுது, அப்போ அவங்களை சப்போர்ட் பண்ணு அப்படிங்கிற நோக்கத்தோட இன்றைக்கு தேதிக்கு 965,000 சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ளே இருக்கிறாங்க. ஸோ அதனால் நிச்சயமாக நம்மளால் சொல்ல முடியாது, வந்து ஆல்மோஸ்ட் 1 மில்லியன், அது வந்து 1,000,000 பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னு இயல்புலேயே 1,000,000 பேர் வந்து அதனுடைய ஆதரவாளர் இருப்பாங்கிறதுல எந்த மாற்று கருத்தில், இது எல்லாம் உலகத்துக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். 10 பேர் பார்க்குறாங்கன்னா ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பாங்கிறது உலகம் ஏற்கக்கூடிய ஒரு தியரி. ஸோ நிச்சயமாக கோடிக்கணக்கான பேர் இதில் அன்போடு இருக்கிறாங்க அப்படிங்கிற மறுக்க மாற்று கருத்தில். அப்போ அவர்களுக்கு எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. பொருள்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான விஷயம் இருக்குது. நாம் கவனமாகவும் இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக இருக்குதுதான் நான் சொல்லணும். நேற்று பார்த்திங்கன்னா ஒரு விடிகாலை நேரத்தில், அதாவது இன்றைய அதிகாலை நேரத்தில், 15ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு 16ஆம் தேதி விடிகாலையில் பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்தில் ஒரு 3-3.5 மணி வாக்கில் நம்முடைய சேனலில் வந்து திடீர்னு ஒரு லைவ் போகுது, திடீர்னு ஒரு வீடியோ போஸ்ட் ஆகுது, நம்ம சேனலுடைய பேரே மாறுதுன்னு வரும்போது நம்ம டீம் அதை முத முதல்ல கவனிக்கிறாங்க. நம்ம அதுவே ஒரு முக்கியமான விஷயம். 3-3.5 மணிக்கு வந்து எப்படி நோட்டீஸ் பண்ணுவாங்கிறது அதில் கவனிக்க வேண்டிய விஷயம். நம்ம டீம் வந்து ரவுண்ட் த கிளாக் இதே வேலையாக இதே தொழிலாக இதை மட்டுமே யோசிச்சுருக்கக்கூடிய ஒரு டீம். அப்போ வந்து இதை நான் சஸ்பிஷியஸாக ஏதோ ஒரு மூமெண்ட் இந்நேரம் ஒரு லைவ் அலர்ட் வருது அப்படின்னு பார்க்குறாங்க. உள்ளே போனால் 5,000 பேர் பார்க்குறாங்க, 5,500 பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு வேறு ஏதோ ஒரு பேரோடு வருது, வேறு ஒரு வீடியோ போகுது, லைவ் போகுது மாதிரிலாம் வருது. உடனே நம்முடைய சேனலுடைய நேமே மாதிரி சாணக்கியா அப்படிங்கிற சேனேம் சேனல் நேமே மாதிரி வேறு ஒரு பேர் இங்கிலீஷ் பேர் வருது, யாரோ ஒரு சிஓ வராரு போகிறாரு ரொம்ப போகிறது. நிறைய விஷயம் வந்தோம்னா டக்குனு நம்ம வந்து என்ன செய்ய பார்த்தோன்னா கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா நம்முடைய சாணக்கியாவுடைய குரூப்லேயே இருக்கக்கூடிய குரு சாணக்கியா, நம்ம ஸ்பிரிச்சுவலுக்காக போட்டிருக்கக்கூடிய குரு சேனலும் இதே மாதிரி ஹேக் ஆகுது, அந்த சேனலுடைய நேம் மட்டும் மாறுது. இது என்னென்னா தடதரமான, நம்ம சாணக்கியாவில் பேர் மாறிடுச்சு, வீடியோ மாறிடுச்சு, லைவ் போகுது, குருவில் வந்து பேர் மட்டும் மாறிடுச்சு, மற்றதும் போல் அதுக்குள்ளே நம்ம சுதாரிசம் தடதரன்னு உடனடியாக அந்த விடிகால நேரத்தில் நம்ம வந்து ஆஃபீஸ்க்கு வந்து நம்ம மக்கள் வந்து குரு சேனலுக்குள்ளே போந்து அந்த பாஸ்வேர்டு எல்லாத்தையும் மாற்றி அதில் வந்து அடுத்த இதுக்கு மேலே ஃபர்தராக ஹேக் ஆகாமல் வந்து நம்ம பார்த்து அதை நம்ம தடுத்துட்டு பாட்டி திரும்பவும் குரு சாணக்கியா அப்படிங்கிற நம்ம அந்த சேனலுக்கு ஸ்பிரிச்சுவல் சேனல் வந்து அது ஸ்மூத்தாக இயங்கிட்டு அதில் இருந்து சேர முடியல. ஆனால் சாணக்கியாவில் பார்த்திங்கன்னா கடுமையாக வந்து ஓடி ஏகப்பட்ட விஷயம் நடந்துட்டதுனால நம்முடைய நம்ம யூடியூப் சேனலை பொறுப்பாக பார்த்துக்கக்கூடிய டெக்னிக்கல் சப்போர்ட் பண்ணக்கூடியவங்கள்ட்ட தகவல் சொல்லி அவங்க மூலமாக யூடியூபுடைய நிறுவனத்துக்கும் தகவல் சொல்லி அங்கேருந்து முழுக்க முழுக்க நம்ம பார்த்து ஒரு சப்போர்ட் பண்ணி பார்த்தோம். அப்போ வந்து ஒரு 5-6 மணி வாக்கில் இந்த ஆட்டம் வந்து ஒரு முடிவுக்கு வந்தது. என்னென்னா சேனல் வந்து டெர்மினேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்போ சேனல் டெர்மினேட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அப்படின்னா சில நம்முடைய வசவாளர்கள் வாழ்கன்னு அண்ணா சொன்னார் இல்லையா, அது மாதிரி சில நண்பர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சொன்னாங்கன்னா இது மாதிரி இவர் வந்து கண்ணாபின்னான்னு வீடியோ போட ஆரம்பிச்சார், நம்ம என்ன ஆபாச வீடியோ போட்டோமா, நம்ம வந்து தனிப்பட்ட தகவல் நடத்திருக்கோமா, நம்ம வந்து எந்த அரசியல் தலைவரையாவது நம்ம என்றைக்காவது நம்ம பேசியிருக்கோமா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சோகால்டு மற்றவர்கள்லாம் வந்து சொல்லக்கூடிய அளவுகளாக நம்ம ஏதாவது நம்ம பேசுவோம், நம்ம இல்லை நம்ம சேனலில் எப்பயுமே அது வந்ததில்லை, நம்ம இன்றைக்கி நேரத்தில் நம்ம 16-18 வருஷம் தினமலர் இருந்த காலத்துலையும் சரி, அதுக்கப்புறம் 8 வருஷம் தந்தியில் இருந்த காலத்துலையும் சரி, நம்ம வந்து அதை ஒரு நாள் நம்ம என்கரேஜ் பண்ணலாம், நம்ம சேனலில் சாணக்கியில் அது வந்து ஒரு நாள் இருந்ததில்லை. ஸோ இது வந்து டெர்மினேட் அப்போ எப்படி ஆச்சு, அப்போ தவறான வீடியோ போட்டார், யூடியூப் ரூல்ஸ் மூடினார், யூடியூபே இந்த சேனலை வந்து முடக்கிருச்சு, அப்போ வந்து இப்போ முடக்கத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது டெர்மினேஷன் இல்லாமல் வந்தோடனே ஒரு தவறான தகவல் பரவுது. அதில் உண்மை என்னென்னா ஹேக்கிங் நடந்தது உண்மை. ஹேக்கிங்கிறது நம்ம வீட்டுக்குள்ளே பூந்து ஒருத்தர் திருடுற மாதிரி நம்ம சேனலுக்குள்ளே பூந்து டெக்னாலஜியை திருடுறது மூலமாக அவர் பண்ணக்கூடிய ஹேக், அது வந்து ஹேக். நம்ம இந்த எத்திக்கல் ஹேக்கிங்கிற வார்த்தைலாம் கேள்விப்பட்டுருங்க. ஸோ வந்து நார்மலாகவே உள்ளே போக முடியும். அப்போ இதை ஹேக்கிங் பண்ணுறதுக்கு இன்டர்நேஷனல் கமிட்டியில் என்ன கூட ஒரு சொல்லியிருந்தார், அமெரிக்காவில் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ்லாம் வச்சுருக்காங்க, எப்படி ஹேக்கிங் பண்ணுறது அப்படின்னு, அந்த மாதிரி வந்து ஓடிட்டுருக்கக்கூடிய விஷயம், சர்வதேச அளவில் ஓடிட்டுருக்கக்கூடிய விஷயம் அது மாதிரி இந்த ஒரு ஹேக்கிங்கிறது. அப்படி வந்து நம்முடைய சாணக்கியா சேனலை ஹேக் பண்ணிட்டாங்க. அந்த ஹேக் பண்ணி அவங்க கண்ணா பின்னான் வீடியோ போட ஆரம்பித்து அதில் வந்து பேர் மாற்றி ஊர் மாற்றி இது மாதிரி தடதடம் நிறைய வந்தோடனே
யூடியூபோடைய பேசிக்கான அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அல்காரிதம் ஒர்க் பண்ணுது. இது வந்து என்ன ஏதோ சஸ்பீஷியஸான மூமெண்ட் தெரியுது, அன்டைமாக இருக்குது, இந்நேரம் ஒரு லைவ் போகுது, லைவில் சம்மந்தமாக வேறு எங்கேயோ ஒரு புது ஐபி அட்ரஸ்லேருந்து அது இயங்குது. நம்ம வழக்கமாக இங்கே வந்து போகக்கூடிய ஏன்னா எந்தெந்த கம்ப்யூட்டர்லேருந்து போடக்கூடிய ஐபி அட்ரஸ்லாம் அது ஸ்டோர் பண்ணிட்டே வரும். அப்போ வேறு இடத்துல வருதுன்னு யூடியூபே அதை யோசிக்குது, அதை டக்குன்னு பிளாக் பண்ணுது. சாணக்கியாவோட சேனலை யூடியூப் பிளாக் பண்ணுது பிகாஸ் ஆஃப் த ஹேக்கிங். அது வந்து ஹேக்கிங் நடந்ததை யூடியூப் வந்து சஸ்பீஷியஸ் மூமெண்ட்டாக இருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை பிளாக் பண்ணுது. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இன்னும் நம்முடைய சேனலை வழக்கமாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய டெக்னிக்கல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் மட்டும் இல்லாமல் நம்முடைய நண்பர்கள் மூலமாக நம்ம பார்த்தோம், ஒரு அதிகபட்சமாக ஒரு 48 மணி நேரத்துக்குள்ளே அது வந்து சரியாயிருங்கிற தகவல் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நம்ம வந்து அதை நம்புகிறோம், அதுக்குள்ளே நம்ம வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த விஷயத்தையே நம்ம வந்து இப்போ முத்திரை சேனல் மூலமாக போட்டு இதே தொடரி போயிட்டுருக்கு, இதே வீடியோஸ்லாம் போட்டுருக்கோம். நீங்கள் இப்போ பார்க்குற கூட நம்ம அதில் கொண்டு வந்துருவோம். ஸோ ஏற்கனவே ஒரு 10-15 நாட்கள் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சிரமம் ஏற்பட்டது போது நம்ம அப்படி தான் ஹேண்டில் பண்ணோம். சாணக்கியாவுக்கு வந்து இது ரொம்ப புதுசு இல்லை. நம்மகிட்ட இருந்த ஒரு தம்பி சொன்ன மாதிரி இது வந்து பத்திரிகையாளர்கள் தினத்தில் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு, பாண்டே சாருக்கு வந்து இதெல்லாம் ஒரு புதுசு கிடையாது, வந்து ரொம்ப ஆரம்ப காலத்தில் வந்துட்டுருக்குன்னா நான் வந்து தினமலர் காலத்திலே ஃபேஸ் பண்ணியிருக்கேன், தந்தி காலத்தில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், சாணக்கியா வந்த பிறகு ஃபேஸ் பண்ணியிருக்கேன். சாணக்கியா சேனல் ஆரம்பித்த 2nd நாளில் 2nd டே கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து விளம்பரம்லாம் கிடையாது அப்படின்ட்டாங்க. என்ன கணக்குன்னா யூடியூப்லேருந்தே விளம்பரம்லாம் கிடையாது அப்படின்ட்டாங்க. ஸோ நீங்கள் வீடியோ போட்டுகிட்டே இருக்கலாம், உங்களுக்கு வருமானம் வராது. என்ன கணக்கு அப்படின்னா இல்லீகல் டிராஃபிக்கிங் அப்படின்னாங்க. அப்போ இந்த இல்லீகல் டிராஃபிக்கிங் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் எதாவது தப்பு பண்ணினா வேறு யாராவது தப்பு பண்ணாங்களா, நான் எதாவது தப்புனா என்ன தப்புன்னே சொல்லுங்கள், வேறு யாராவது உள்ளவன் தப்புனா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும், என் வீட்டில் திருடன் வந்தாலும் என்ன அரெஸ்ட் பண்ணிங்களா, திருடன் அரெஸ்ட் பண்ணிங்களா, இது என்ன கணக்கு, ரொம்ப சண்டை போட்டோம், ஒரு 2.5 மாதம் பயங்கரமாக ஓடிச்சு. ஆனால் இதுவும் கதைக்காவில் அங்கே யூடியூப்லேயே டெல்லி வரைக்கும் யாராலையும் ஒன்றும் சொல்ல முடியல, அப்படி விட்டாச்சு. திருப்பி வந்து அந்த சேனலில் வந்து அப்படின்னு வருமானம் இல்லாமல் நம்ம பண்ண முடியாதுனால அந்த சேனலை டிஸ்கண்டி பண்ணிட்டு திரும்ப வந்து கிட்டத்தட்ட 2.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிற நிலைமையில் அந்த சேனலை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி வேறு சேனல் ஆரம்பிச்சோம். ஸோ ஓப்பனிங்லேயே நமக்கு அப்படி ஒரு சேலஞ்ச் இருந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வந்து ஏதோ ஒரு நிறுவனம் வந்து நாங்கள் ஒரு வீடியோ போட்டால் சொல்லி நாங்கள் வந்து ஒரு பயங்கரமாக சேலஞ்ச் பண்ணி எங்களுக்கு காசை கூட அதை கூட ரொம்ப கேட்டு பண்ணி நிறையா ட்ரை பண்ணால் நாங்களும் வந்து எங்களால் முடிஞ்சளவு ஃபைட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு 15 நாள் ஒரு சேலஞ்ச் அதை சமாளித்தோம். இப்போ அகெயின் இது வந்து சேலஞ்ச். ஸோ வந்து இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு வழக்கமான விஷயமாக பிரிச்சது மாதிரி நடக்குது போதுனா ஓகே பரவாயில்ல, நம்ம வந்து நம்ம எதையும் தாங்கும் இதயம் நமக்கு வந்து இருக்குது, அதனால் நம்ம வந்து இதையும் தாங்குவோம் அப்படின்னு நம்பிக்கையும் இருக்குது. ஸோ இது வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்னா வந்து பயங்கரமாக வந்து ஒரு 48 மணி நேரத்தில் சரியாயிருன்னு சொல்லி சொன்னால் கூட இது யார், அந்நிய நாட்டு சரியா, எதிரிகளா, உள்ளே இருந்து பண்ணுறவங்களா, சேனலுக்குள்ளே இருந்து பண்ணுறவங்களா, நம்ம மேலே பிடிக்காதவங்களா, மாற்று இயக்கத்தை சேர்ந்தவங்களா, இது மாதிரி நிறைய விஷயம் போயிட்டுருக்கு. நம்ம வந்து நாம் எந்த இயக்கத்துலையும் இல்லை, அதனால் நமக்கு வந்து வேற ஒருத்தர் செஞ்சிருப்பார் நம்ம நினைக்கல. இதில் இன்சிடென்டலாக என்ன ஆகிப்போச்சுன்னா பிரதமர் நரேந்திர மோடியோடைய 7 ஆண்டுகளுடைய ஆட்சியை பற்றி அந்த ஆட்சியில் செய்தது என்ன என்ன அப்படிங்கிற பற்றி அதை வச்சு நம்ம வந்து ஒரு கட்டுரை போட்டி நடத்தி கிட்டத்தட்ட 7000-8000 மாணவர்கள் அதில் வந்து கலந்து கொண்டு அது தொடர்பான ஒரு நிகழ்ச்சியை நம்ம மத்திய அமைச்சர் திரு எல்முருகன் அவர்களையும் வச்சுட்டு பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலையை வச்சுட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்தும். அந்த நிகழ்ச்சி நடத்தி 48 மணி நேரத்துக்குள்ள இந்த விஷயம் நடக்குது. இன்சிடென்டலி வந்து என்னுடைய பிறந்த நாளும் இன்றைக்கி அமைஞ்சு போச்சு. இது வந்து ஒரு உலகம் முழுக்க கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை, ஒரு செய்தியும் இல்லை, ஒரு சாதாரண ஒரு தகவல். ஆனால் என்னென்ன நம்முடைய நலம் உரிமைகள் க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிற மாதிரி சொன்னாங்க சார், இந்த மாதிரி நீங்கள் முந்தானத்து மோடியோடைய ஃபங்க்ஷன் பண்ணீங்க, இன்றைக்கி உங்களுடைய பிறந்தநாள், ஸோ பார்த்துட்டு தான் ஏதோ பண்ணியிருக்கிறாங்க, ஏதோ ஒரு நடந்திருக்கு அப்படின்னா இதுக்கு ஒரு உள்குத்து ஏதாவது இருக்கும் அப்படின்னு வந்து உண்மையிலேயே நம்ம தெரிந்தவர்களுடைய ஏதாவது ஒரு சதி திட்டம் இருக்கும், எதிரிகள் வந்து உள்ளே பூந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ வந்து சொன்னாங்க. எனக்கு அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை இல்லை. நான் வந்து இது ஒரு வேறு ஏதோ வழக்கமாக அந்த ஹேக்கிங் பண்ணியே பழகி வந்து ஒரு பொழுதுபோக்காக பண்ணக்கூடிய ஒரு குரூப் தான் பண்ணியிருக்கோம் நான் நினைக்கிறேன். அது வந்து பார்ப்போம். ஒரு பத்திரிகை நிருபர் வந்து என்கிட்ட பிரபலமான நாளேட்டுடைய பத்திரிகை நிருபர் வந்து என்கிட்ட ஒரு தகவல் கேட்டார், ஒரு பேட்டி மாதிரி நினைக்கிறேன், நாளைக்கு போகிறாரான்னு தெரியல. அவர் கேட்டுட்டு வந்து இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க அப்படின்னாரு. ஹேக்கிங் பண்ணதுக்கு என்னங்க காரணம் சொல்ல முடியும், எனக்கு தெரியலைங்க அப்படின்னு. யார் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க, ஹேக்கிங் யார் யாருக்கெல்லாம் தெரியும் எனக்கு தெரியாதுலங்க, அது எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது அப்படின்னு. நீங்கள் யார் மேலே சந்தேகப்படுறீங்களா அப்படின்னா இல்லைங்க அப்படின்னா. நீங்கள் வந்து போலீஸில் புகார் கொடுக்க போறீங்களா அப்படின்னா ஆமாங்க. ஸோ வந்து போலீஸ் வந்து யாரையாவது விசாரிக்க நினைக்கிறீங்களா அப்படின்னா அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க, காவல்துறை மூலம் நம்பிக்கை இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். நேற்று நடந்த சம்பவத்துக்கும் முந்தாண்டு நடந்த சம்பவத்துக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்சிக்வன்சஸ் வந்து இருக்கும்னு நினைக்கிறீங்களா, அந்த மாதிரி இருக்கும்னு நான் சொன்னேன். எந்த சம்பவத்தை நீங்கள் சொல்கிறீங்கன்னு தெரியாது, நானாக எந்த யுகத்துக்கும் போக விரும்பல. ஒரு நல்ல பத்திரிகையாளர் போலீஸ்காரருடைய விசாரணைக்கு பொறுத்திருப்பான். ஸோ வந்து நான் டைரெக்டாக கமிஷனர்கிட்டே நான் வந்து கொடுத்துருக்கேன், சென்னை மாநகர பெருநகர காவல்துறை ஆணையாளர் திரு சங்கர் ஜுவால்கிட்ட தான் கொடுத்துருக்கிறேன். அவங்க வந்து இதை சிசிபிக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க விசாரிப்பாங்க, அங்கே சைபர் கிரைம் போலீஸுங்க அவங்க விசாரிக்க போகிறாங்க. ஸோ நான் வந்து காவல்துறையோட விசாரணை மேலே பரிபூர்ணமான நம்பிக்கை வச்சிருக்கேன், சிஸ்டத்து மேலே ஒரு மிக முக்கியமான நம்பிக்கை வச்சிருக்கிறேன். ஸோ அவங்க பார்த்துட்டு சொல்லட்டும் எது சரி எது தப்பு என்ன தப்புன்னு சொல்கிறோம், அதுக்கப்புறம் பார்த்துப்போம். நானாக வந்து இதில் எந்த விதமான ஊகத்துக்கும் போகிறோம்ல, ஒரு பத்திரிகையாளர் அப்படிப்பட்ட யூகங்களுக்கு நான் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். அதை தான் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி விரும்புகிறேன். என்ன ரிசல்ட் வருதுங்கிற பார்ப்போம். காவல்துறை விசாரணை நடக்குது, நமக்கு உரிய நடவடிக்கை அவங்க தவறு செய்த மேலே யாரும் அடையாளம் கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். லீகல் ஆக்ஷன் எப்படி போகுதுங்கிற நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். இதுக்கிடையில் நம்ம மேலே வந்து
ஆயிரக்கணக்கான அன்புள்ளங்கள் நம்மளால் வந்து ஃபோனை எடுக்கவே முடியல. அந்த மாதிரி வந்து எந்த ஃபோனை எடுக்கிறது, எந்த ஃபோனை மிஸ் பண்ணுறதுன்னு திரை உலகத்திலேருந்து, பத்திரிகை உலகத்திலேருந்து, அரசியல் உலகத்திலேருந்து, சாணக்கியாவுடைய குடும்பங்கள்லேருந்து, பிஎஸ்ஜி நம்முடைய பாண்டிய ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் நண்பர்கள்லேருந்து, ஊடக நண்பர்கள்லேருந்து, எல்லா பக்கமும் பொதுமக்கள்லேருந்து ஏகப்பட்ட பேர் ஃபோன் மேலே ஃபோன் போட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்டது வந்து நம்ம மேலே எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் இருக்குதுங்கிற ஒரு பெரிய ஒரு மன ஆறுதலை சொன்னது. அது வந்து பெரிய மன ஆறுதல் தந்தது. அது வந்து உண்மையிலே மறக்க முடியாத விஷயம். அது வந்து நம்முடைய கடமை உணர்வை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அவ்வளோ ஃப்ளட்டட் வித் ஃபோன் கால்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு ஃபோன் கால் வெள்ளம் வந்ததுன்னா அந்த மாதிரி அவ்வளோ ஒரு வெள்ளம் போல் வந்து அவ்வளோ ஒரு அதிகமான வந்து என்னாச்சுன்னு அவ்வளோ பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து ரொம்ப ரொம்ப எமோஷனலாக அது வந்து நம்மளை ட்ரிகர் பண்ணுச்சு. அது வந்து எதுவுமே ஆகாது, நம்ம இறைவன் இருக்கிறான், உங்கள் எல்லாருடைய அன்பு இருக்குது, நமக்கு வந்து உத்தரவாதம் சொல்லணும். ஒருவேளை இது வந்து சதியாகவே இருந்தால் கூட, நம்ம வந்து யாரோ உள்ளிருந்தே பண்ணிட்டாங்க, யாரோ வெளியிருந்து பண்ணிட்டாங்க, நம்மளை பிடிக்காதவங்க பண்ணிட்டாங்க, அரசியல் ரீதியான காழ்ப்புணர்ச்சியோடு பண்ணுறாங்க அப்படின்னு ஏதோ ஒன்று இருந்தால் கூட அதை நம்ம எதிர்கொள்வோம். நம்ம எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா, நமக்கு அதில் எந்த குழப்பமும் கிடையாது. சில நண்பர்கள் மட்டும் வந்து நம்முடைய இந்த பாண்டிய ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம், இந்த சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி, அப்புறம் நம்முடைய இந்த டெலிஃபோனுக்கான கால் பண்ணுறக்காக கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி நண்பர் இந்த நம்பர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கண்ணா பண்ணி இனிமேல் உங்கள் பாண்டே என்ன செய்வார், சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவார், அவர் வந்து ஊற்றி மூடிட்டாங்களா, சேனலை மூடிட்டாங்களா அப்படின்லாம் கிளம்பியிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இறைவனோட கருணை இல்லை, யார் டைம் வந்து சாப்பாட்டுக்காக நிற்கிறவங்க கிடையாது. நம்ம வந்து யாராவது ஓசியில் சோறு போடுவாங்களா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. நம்ம வந்து நம்ம உழைக்கிறோம், நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம வந்து கடமை பண்ணுறோம். நம்ம வந்து முன்னாடி வந்து நாம் சொந்தமாக பிஸ்னஸ் வந்து மூணு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், ஒரு கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தோம், இன்னொரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தோம், தினமலரில் வேலை பார்த்தோம், தந்தியில் வேலை பார்த்தோம். நம்ம உழைக்க தயாராக இருக்கிறோம், தான் நம்ம எங்கனாலும் வேலை பார்ப்போம், நம்ம இன்றைக்கி வந்து சொந்தமாக தொழில் பண்ணிட்டுருக்கோம், இன்னும் உழைக்க போகிறோம். நம்ம வந்து நாமார்க்கும் குடியெல்லாம் நம்ம நெஞ்சோம், அவ்வளோதான். நம்ம வந்து யாருக்கும் நம்ம வந்து கெடுதல் செய்யலை, யாருக்கும் தவறு செய்யலை, யார் மேலேயும் நம்ம வந்து தேவையற்ற அவதூறுகள் நம்ம பரப்பல. நம்ம வந்து எது பேசினாலும் அதற்கான தேதி, நாள், இடம், ஆள் எல்லாத்தையும் குறிப்பிட்டு ஆதார ஆவணங்களோடு நம்ம பேசுகிறோம். இது சரியாக இது தப்பான்னு பொதுமக்கள் பார்வைக்கிறோம். ஒரு பத்திரிகையாளர் செய்ய வேண்டிய கடமை, பல பத்திரிகையாளர் செய்ய தவறுகிற கடமை, அதுதான் நம்ம செய்கிறோம், அவ்வளோதான். நம் கடன் பணி செய்து கிடப்பதை, அதில் நமக்கு வந்து எந்த குழப்பம், நம்முடைய வேலை இந்த கடமையை செய்கிறது, ஊருக்கு நல்லது சொல்வேன், அவ்வளோதான். அதுவும் சொல்வேன் கடமை, என்ன இருந்தாலும் நம்ம செய்ய தம்புற, அதில் வந்து எந்த குழப்பமும் கிடையாது. இறைவனோட கடமையில் நம்ம வந்து நல்லா இருக்கிறோம், இன்னும் நல்லா இருப்போங்கிற திடமான நம்பிக்கை இருக்குது, அதில் எந்த குழப்பம். இந்த பிரச்சனை ரொம்ப தற்காலிகமானது, நாம் பேசிக்கிட்டு இருக்க எந்த தருணத்தினாலும் இது வந்து சரியாகி மீண்டும் வந்து சாணக்கியா மீண்டும் வரும், சாணக்கியா மீண்டு வரும், எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுடைய அன்புக்கும் ஒத்துழைப்புக்கும் ஆர்வத்துக்கும் எப்போதும் நன்றி. உங்களுடைய எதிர்பார்ப்பை ஒருபோதும் பொய்ப்பிக்காமல் நம்முடைய நேர்மையான பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருப்போம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் இன்னொரு சந்திப்போம், அதோட நன்றி, வணக்கம்.